இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வ்ளாக்ஸ் தான் பார்க்க போறீங்க. விதவிதமா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்லயும் இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு சாப்பிடுறாங்க, வாய வந்து கட்ட மாட்டாங்களே அப்படின்ட்டு. அங்க ஆயிரம் தான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து வீட்டுல செஞ்சு நாங்க சாப்பிடறதா எங்களுக்கு பிடிக்கும். இந்த சிக்கன், இப்ப சிக்கன் அப்ப எப்படி வருது பாத்தீங்களா, 65 ஆல்ரெடி நல்லா ஊற வச்சதுனால அப்படியே கலர் எப்படி இருக்கு பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வ்ளாக்ஸ் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து சண்டே கூட கிடையாது, நாங்கள் வந்து வீக் டேஸ்ல எங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நல்லா நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக போன வாரம் சண்டே வந்து நாங்கள் வேற ஒரு ஷூட் போனதுனால வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியல. அதனால இன்னைக்கு தேர்ஸ்டே என்ன பண்ணோம்னா, எனக்கு நியூஸ் இல்லைன்ட்டு மட்டன் பிரியாணியும் 65 செஞ்சு சாப்பிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு மறுநாள் சண்டே எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். குக்கர் ஆல்ரெடி வச்சாச்சு, கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் கம்மியா விட்டுட்டு நெய் அதிகமா சேர்ப்பேன். உங்களோட இஷ்டம் தான், நீங்க வந்து எண்ணெய் மட்டுமே விட்டாலும் விட்டுக்கலாம், நெய் கம்மியா விட்டாலும் விட்டுக்கலாம். நான் எதுக்காக சேர்க்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து நெய் போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும், காரம் கொஞ்சம் கம்மியா அப்படின்றதுனால அந்த மாதிரி செய்வேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நான் பாருங்க இவ்வளவுதான் சேர்க்கிறேன். இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து பிடிக்கவே பிடிக்காதனால கம்மியா தான் சேர்ப்பேன். இப்போ பட்டை அந்த பிரிஞ்சி இலை எல்லாம் காஞ்சிருச்சு, பார்த்து தள்ளி நின்னுக்கோ. குக்கர்ன்றதுனால இந்த வெங்காயம் கொட்டும் பொழுது நம்ம கொஞ்சம் தப்பிப்போம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வர வரையும் கிண்டிக்கலாம். வெங்காயத்தை நம்ம வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆக்கக்கூடாது, ஓரளவு பாதி ப்ரௌன்லேயே நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். மட்டன் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக போடக்கூடாது. நான் ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ எவ்வளோ அரிசினா, அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதுக்கு ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக போட்டால் புளிப்பு தட்டிடும் பிரியாணியில். நம்ம தயிர் வேற ஊற்றுவோம் இல்லையா, இப்போ அதனால் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டுடுறேன். தேஜாய் குட்டி இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்காரு, எனக்கு ஆக்சுவலாக நியூஸ் கிடையாது. அதனால சரி இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், அதனால மட்டன் பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாமே, அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம செய்கிற மட்டன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு டிப்ஸ் போடலாமே அப்படின்ட்டு தான் இன்னைக்கு குக்கிங் வ்ளாக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா விஷயம். இந்த வீடியோ நீங்கள் சாட்டர்டே பார்ப்பீங்க, மறுநாள் சண்டே வருது இல்லையா, இதே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த உப்பு தேவையான அளவுன்னு சொல்றீங்க, அது எவ்வளோ போடுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அது வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, இதை வந்து நம்ம அளவுன்றதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ சாப்பிடுவோன்றது தெரியுன்றதுனால நான் இந்த கையில் இவ்வளோ எடுப்பேன், அதுதான் என்னோட அளவு. அப்படி தான் வந்து பார்த்து பார்த்து போடுறது. இன்னொன்று அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நக்கி நக்கி பார்ப்பேன், அது என்னோட பழக்கம். பத்து வாட்டி நக்கி பார்த்து தான் அதை க்ளோஸே பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மட்டனில் மஞ்சள் போட்டு தான் வேக வச்சுருப்பேன், அதனால் இதில் போடும்பொழுது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்பேன். இப்போது புதினா எல்லாம் அலசி வச்சாச்சு, புதினாவோட அப்படியே கிண்டுவோம். புதினா சீக்கிரமே வதங்கிடும் நம்ம, அதனால் இப்போ வந்து அடுத்து பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பிரியாணி மசாலா தூளோடு சேர்த்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. நான் தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன், நல்லா தயிர் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிருக்கேன். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன், மஞ்சள் போட்டு இப்போ மட்டனை போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியை தான் நான் வந்து தண்ணி வைக்கும் பொழுது ஊற்றுவேன். இது வந்து அரை கிலோ மட்டன். நீ கொஞ்சம் பொடிசாவே வெட்டியிருக்காங்க கண்ணா, மீடியமாக போட்டிருக்காங்களா, அதான் ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் திட்டமாக இருக்குது. ஓகே, இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம மட்டனை கிண்டி விட்டுடலாம். இப்போது அரிசி பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சாச்சு. நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன், நான் வழக்கமாக சாப்பாடு போடுற அந்த இதுலேருந்து அந்த டம்ளரில் 2.5னா எனக்கு வந்து ஒரு 1/2 kg வைங்களேன், அதுதான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, இதில் நான் வந்து வச்சிருவேன், மீதி அந்த தண்ணி ஊற்றுவேன். 2.5 வந்திருக்கு. ஸோ இன்னும் 2 டம்ளர் வந்து நார்மல் தண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி கமகமன்னு தாளிச்சு விட்டாச்சு, விசில் விட்டு இறக்கிட வேண்டியதுதான். 65 ஆல்ரெடி காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இதில் வந்து 65 மசாலா, கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர், தயிர், கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள் இது மட்டும்தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாய் காஞ்சிருச்சு, 65 போட்டுடலாம். ஆக்சுவலாக இதுலேயே மேகிக்கும் காலையில் சிக்கன் எடுத்து போட்டு அந்த அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு
போய் நிம்மதியா உட்காந்துட்டாங்க. இல்லனா இங்க வந்து என்ன சமைக்கவே விடாது, சோறு எப்ப போடுவீங்க அப்படின்ட்டு ஓடி ஓடி வரும். மேகி மேகி இங்க கூப்பிடுறாங்க பாரு, மேகி சிக்கன் இருந்தா மாட்டா பாத்தீங்களா. இந்நேரம் வந்து அந்த அம்மாக்கு மட்டும் சாப்பாடு போடாம இருந்தனா இந்த இடத்துலயே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பாடு போட்டதுனால நம்ம என்ன கூப்பிட்டாலும் வராது, சாப்பிட்டுருச்சுன்னா சோஃபாக்குள்ள போய் தூக்காதான், அதுக்கப்புறம் வெளியவே வரமாட்டாங்க. இல்ல எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வந்து என்னன்னு பாத்துச்சா பத்தியா? என்ன என்ன தேடுறாங்க, நான் இங்க இல்ல. அது வந்து டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ பண்றதுக்காக தான். அதனால அதுல வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே சாப்பிடுவோமான்னா கிடையாது. அந்த டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ பண்றது யாருக்காக, எல்லாம் உங்களுக்காக. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னா நீங்களும் சாப்பிடுவீங்க. இதே மாதிரி இப்ப நான் செய்யற சமையல் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப நாங்க ஹோட்டல் போறோம், சில ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா டேஸ்ட் பார்த்ததோட நிப்பாட்ட மாட்டேன், நல்லா வளர்ச்சியும் மாட்டிடுவேன். அதுவும் குறிப்பா ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நான் டயட்ல இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போவேன். அங்க கொஞ்சம் வாயில எடுத்து வச்சதும் பிடிச்சிருமா, சரி ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் மூணு ஸ்பூன் சாப்பிடலான்ட்டு அள்ளி அள்ளி சாப்பிட்டுருவேன். இதான் பழக்கம். 65 ஃபுல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த பேஷன்ல போட்டுடலாம். மோஸ்ட்லி எண்ணெயை வந்து நீங்கள் இதுலேயே இப்படி கொஞ்சம் இறுக விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் எண்ணெய் வராது. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி நிப்பாட்டி எடுப்பேன். மணக்க மணக்க 65 ரெடி. வாய் உருது. சென்னையோட இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் அப்படி மட்டன் பிரியாணி 65 எல்லாம் வச்சு வீட்டில் சாப்பிட்டா என்ன சோகம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம், அதான் லைஃப். மேகி எவ்வளவு நேரமாக நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வரவே இல்லை. அந்த 65 ஃப்ரை பண்ண வாசனை கேட்ட உடனே வந்துட்டா பாருங்க. வாசனை மோப்ப முடிச்சு வால் மட்டும் ஆடுது. செப்ப மூக்கி இங்கே வா. இந்த சிக்கன் இப்போ சிக்கனை பார், சிக்கன் எப்படி வருது பார்த்தீங்களா. சிக்கன் சிக்கன் பீசே சிக்கன் பீட்டே ரொம்ப தான் உஷாரு. எவ்வளோ சாப்பிட்டாலும் நாம சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் போடணும் அந்த அம்மாவுக்கு. ஆஹா நம்ம மட்டன் பிரியாணி எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, மணக்க மணக்க. மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா இன்னும் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வேக வைப்பேன், கம்மியாக தான் இன்றைக்கி வேக வச்சேன், இருந்தாலும் எல்லாம் பூ பூவாக வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன்லேருந்தே சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லிடுறேன். இது என்னோட பிரியாணி தான், இருந்தாலும் நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம வந்து பிரியாணி 65 முட்டை அப்படின்ட்டு தட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. என்ன தான் நம்ம வந்து ஹோட்டலில் விதவிதமாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு நமக்கு பிடிச்ச பீசஸாக வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் முட்டைலாம் வச்சு சாப்பிட்றது ஒரு சுகமான இது. அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டை பாருங்கள், இங்கே வாங்கலாம் எனக்கு அந்த பால்கனியில் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எப்படி இருக்கு பாருங்களேன், வானம் அங்க காக்கா எந்த மாதிரி கிளைமேட்டு இறங்கும். நிஜமாவே சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 65 ஆல்ரெடி நல்லா ஊற வச்சதுனால அப்படியே கலர் எப்படி இருக்குது பாருங்கள், மசாலா நல்லா இறங்கிடுச்சு. ஆஹா பக்காவாக பர்ஃபெக்டாக நல்லா ஊறி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் மட்டன் பீஸு ஆல்ரெடி வேக வச்சதுனால பூ பூவாக இருக்குது. அப்படியே மட்டனோட கொஞ்சம் தயிரும் சேர்த்து அள்ளி அல்வா மாதிரி இறங்குது. சும்மா சொல்லக்கூடாது, என்ன நானே திருஷ்டி சுத்திக்கிறேன், அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்க அந்த பிரியாணி குண்டான எடுத்துகிட்டு போய் வச்சேன் நான் குக்கரை. கண்ணன் வந்து மூணு தட்டு சாப்பிடுவாரு, அவருக்கு ஏன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், வேற எந்த பிரியாணியை விட. இல்லை சத்தமாக சொல்ல. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினாதான் சோறு போடு எனக்கு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் உண்மைதான் நம்புகிறேன். ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து சண்டே, நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்டில் போடுறீங்க மறக்காமல். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.